நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் எழுதுகிற நிருபம் 13 அதிகாரம் 10 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவருக்கு அதிகாரம் இல்லை. முதலில் இந்த வசனத்தின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு விளக்கமாக இதன் தாற்பரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். வசனத்தை நாம் மறுபடி படிப்போம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மூன்று காரியங்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, தெர் இஸ் அன் ஆல்டர். ரெண்டாவது, அதிலே அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு, தெர் இஸ் சம்திங் டு ஈட் ஃப்ரம் த ஆல்டர். அந்த பலிபீடத்திலிருந்து சாப்பிடுவதற்கு புசிப்பதற்கு ஏதோ ஒன்று நமக்கு வருகிறது. முதலாவது பலிபீடம், ரெண்டாவது அதிலிருந்து வருகிற ஆகாரம், மூன்றாவதாக அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. மூன்று காரியங்கள் சொன்னேன், பலிபீடம், பலிபீடத்திலிருந்து வருகிற ஆகாரம், மூன்றாவது கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்கள் அந்த ஆகாரத்தை அருந்த முடியாது. பலிபீடம் இயேசு கிறிஸ்து என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பலிபீடத்திலிருந்து ஏதோ நமக்கு உணவு கிடைக்கிறது, ஆகாரம் கிடைக்கிறது. இந்த ஆகாரத்தை யார் சாப்பிட முடியாது என்று நாம் பார்த்தோம்னால், கூடாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. பழையற்பட்ட ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்கிற பிரதான ஆசாரியர் ஆசாரியர்கள் பலியிலே பங்கெடுப்பார்கள். அவர்கள் இந்த பலிபீடமாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை, அந்த உணவை உட்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக எழுதுகிறார். இதனுடைய துணி, இது எழுதப்பட்ட விதம் எதை பிரதிபலிக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், பழையற்பாட்டில உபாகமம் 6 நாம் ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 6:4, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசே மூலமாக அறிவிக்கிறார், பல தெய்வங்கள் உங்களுக்கு இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதே தோணியிலே எபிரேயர் எழுதிய நிருபத்திலே அதனுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் எது? பலிபீடம் என்கிற சொல் அடிக்கடி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறான இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. ராங் ஜார்கன், இட் இஸ் ராங்லி கோட்டட் இன் த சர்ச். நாம் கவனமாக பார்த்தோமானால், இந்த பலிபீடம் எது? கிறிஸ்தவராகி நம் அநேகர் சிலுவை பலிபீடம் என்று தவறாக கருதி கொண்டிருக்கிறோம். சிலுவை பலிபீடம் அல்ல, கிராஸ் இஸ் நாட் த ஆல்டர். பலிபீடத்தினுடைய அடிப்படையான பிரமாணம், ஆதாரமான பிரமாணம் என்னவென்று நாம் பார்த்தோமானால், யாத்திராகமத்திலே 29:37 நாம் பார்க்கும்போது, 7 பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய், பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தினுடைய 2 பிரமாணங்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அடிப்படையான பிரமாணம், பிரதானமான பிரமாணம், பலிபீடமானது மகா பரிசுத்தமானது, 2வது பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாகும். இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் பலிபீடம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, சிலுவை பலிபீடம் அல்ல, சிலுவை மகா பரிசுத்தமானது அல்ல, சிலுவையை தொட்டவர்கள் பரிசுத்தம் ஆகவில்லை. இதை வேதத்திலிருந்து நாம் தெளிவாக காண முடியும். இயேசுவுடனே கூட பல பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிலுவை அவர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றவில்லை. நாம் சிலுவையை பலிபீடம் என்று சொல்லி பழகிவிட்டோம். ஆனால் உண்மையிலே பலிபீடமானது மகா பரிசுத்தமானது, பலிபீடத்தை எதெல்லாம் தொடுகிறதோ அதெல்லாம் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. அடுத்ததாக, நாம் பிரசங்க பீடத்தை பலிபீடம் என்று தவறாக சொல்லுகிறோம். பிரசங்க பீடமும் மகா பரிசுத்தமானது அல்ல. பிரசங்க பீடத்தை தொடுகிறவர்கள் யாரும் பரிசுத்தமாக்கப்பட்டதாக நாம் காண முடியாது. அதே போலவே கர்த்தருடைய பந்தியை நாம் பலிபீடம் என்று சொல்லி பழகிவிட்டோம். த லார்ட்ஸ் டேபிள் இஸ் நாட் த ஆல்டர். பழையற்பாட்டு பிரமாணங்களை இந்த ஆல்டருக்கு நம்ம பொருத்தி பார்க்கும்போது, இந்த பந்தி மகா பரிசுத்தமானது அல்ல, 2வது அதை உட்கொள்ளுகிறவர்களை அது பரிசுத்தமாக்குறதில்லை. நாம் கூர்ந்து பார்ப்போம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தமாக்கி கொண்டு அந்த பந்திக்கு செல்கிறோம்.
கர்த்தருடைய பந்தி அல்லது இந்த ஹோலி கம்யூனியன் இட் இஸ் எ சாக்ரமெண்ட். சாக்ரமந்தங்களும் அருட்சாதங்களும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் பழையற்பட்டில் பார்த்த இந்த ரெண்டு பிரமாணங்கள் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே பொருந்தும். இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவமில்லாமல் வந்து பிறந்தார், மகா பரிசுத்தராய் இருந்தார், அவர் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ரெண்டு பிரமாணங்களும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவே பலிபீடமாயிருக்கிறார். ஜீசஸ் இஸ் த காஸ்பல் ஆல்டர். நம் மார்க்கு சுவிசேஷம் 6:56 படிக்கும் போது, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரமாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் நாம் உறுதியாக இயேசு கிறிஸ்து மட்டுமே பலிபீடம் என்று சொல்ல முடியும். பழையற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திலே நுழையும் போது வாசலிலே அந்த பெசலேலின் வெண்கல பலிபீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பலிபீடத்தை தாண்டிதான் நாம் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த பலிபீடத்தில் நாம் செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து பாவ நிவர்த்தி செய்துதான் நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜீவனுக்கான வாசல் அவர் வழியாக தான் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவே பலிபீடம். நாம் இந்த சத்தியங்களை உற்று நோக்கும் போது இயேசு கிறிஸ்து தாமே பலிபீடமாக இருக்கிறார், தாமே அதிலே செலுத்தப்படுகிற அந்த பலி பொருளாக தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். தம்முடைய ஜீவனை தாமே ஒப்பு கொடுத்து பிரதான ஆசிரியராகவும் அவரே செயல்படுகிறார். மூன்றும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. பழையற்பாட்டு காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாகவும் மாதிரிகளாகவும் இருந்தது. இயேசு கிறிஸ்து பழையற்பாட்டில் காணப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் பொருளாகவும் நிறைவேறுதலாகவும் நிஜமாகவும் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்காக அவதரித்தார். நாம் இன்னும் சற்று ஆழமாக கூர்ந்து நோக்கும் போது இந்த ஆசிரியர் நமக்கு ஒரு பலிபீடம் என்று எழுதுகிறார், ஆனால் இரண்டு பலிபீடங்களை ஒப்பிட்டு காட்டுகிறார். அது என்ன என்று நாம் பார்க்கும்போது பழையற்பாட்டில் இருக்கிற அந்த பெசலேலின் வெண்கல பலிபீடம் மற்றும் புதியற்பாட்டின் பலிபீடமாக இயேசு கிறிஸ்து இரண்டையும் ஒப்பிட்டு நமக்கு இங்கு காட்டுகிறார். அது மட்டுமல்ல, பழையற்பாட்டின் அந்த வெண்கல பலிபீடத்திலே பங்கு பெறுகிறவர்கள் இந்த புதியற்பாட்டு காலத்தின் கிருபையின் காலத்தின் இயேசு கிறிஸ்து எனும் பலிபீடத்திலே பங்கு பெறுவதற்கு அதிகாரம் இல்லை. Both these altars are mutually exclusive. இதில் பங்கு பெற்றால் இதில் பங்கு எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்றை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று இந்த ஆசிரியர் ஏன் குறிப்பிடுகிறார், எதற்காக குறிப்பிடுகிறார், இது எழுதிய காலநிலை என்ன? எருசலேம் தேவாலயம் இன்னும் அங்கே இடிக்கப்படவில்லை இருக்கிறது. வெண்கல பலிபீடமும் அங்கே நிலை நிற்கிறது. அதிலே பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 70 வரைக்கும் அது செயல்பாட்டில் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 70 ரோமர்களால் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. அதற்கு முன்பாகவே இந்த ஆசிரியர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த வசனம் யாருக்கு எழுதப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது எப்ரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவராக மாறினவர்களுக்காக விசேஷமாக எழுதுகிறார். யூத மார்க்கத்தை விட்டு விட்டு கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், விசுவாச மார்க்கத்தார்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் யூத முறைமையில இருந்த போது ஆலயம் இருந்தது, பலிபீடம் இருந்தது, பலிபீடத்தோட ஐக்கியப்பட்டிருந்தார்கள், பலி செலுத்தினார்கள், பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த உணவை அருந்தினார்கள். இப்போது நாங்கள் பலிபீடம் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், யூத மார்க்கத்தில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பலிபீடம் இருந்தது என்று ஒரு ஆர்கியூமெண்ட் அங்க வருது, ஒரு தர்க்கம் வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதற்காக இந்த ஆசிரியர் எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது விசுவாச மார்க்கத்தார்களுக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. முதலிலே நாம் பார்க்கும்போது அந்தியோக்கியாவிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இப்படி யூத மார்க்கத்தை கைவிட்டு இயேசுவை பற்றி கொண்டு விசுவாச மார்க்கத்திலே நடக்கிறவர்களுக்காக இவர் ஆறுதலாக எழுதுகிறார். வெண்கல பலிபீடம் இல்லாவிட்டாலும் நமக்கு
இயேசு கிறிஸ்து ஆகிய நிலையான நித்திய பலிபீடம் உண்டு என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, புசிப்பதற்கு கிடைக்கிறது. The altar gives us something to eat. இந்த பலிபீடத்தோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால் அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த உணவை, அந்த ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும், நாம் உணவு அருந்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம். To have fellowship with the altar, you have to eat that which comes from the altar. ஆல்டர்லேருந்து வருகிற அந்த ஆகாரத்தை நாம் புசிக்காவிட்டால் அந்த பலிபீடத்திற்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை. வி டோன்ட் ஹாவ் ஃபெலோஷிப் வித் தட் ஆல்டர். கொரிந்தியர் எழுதின முதலாம் நிருபத்திலே 10:18 வசனத்தை நாம் படிக்கும்போது, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், அதாவது பழையற்பாட்டு காலத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடைய ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா. அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை புசிக்கும் போது தே ஹாவ் ஏ ரிலேஷன் வித் தட் ஆல்டர். ஒரு ஃபெலோஷிப் இருக்குது அந்த ஆல்டரோட, அந்த பலிபீடத்தோடு அவர்களுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. மறுபடியும் பவுல் குறிப்பிடுகிறார் 9:13 வசனத்திலே, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா. இப்போ பலிபீடத்தில் பணிவிடை செய்தால் அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை உண்ண வேண்டும், பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால் பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை புசிக்க வேண்டும். பழையற்பாட்டு பிரமாணங்களை நாம் பார்க்கும்போது இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற இந்த ஆகாரம் அல்லது ஆசீர்வாதம், அந்த உணவை யார் புசிக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது பிரதான ஆசாரியரும் கூடாரத்தில் வேலை செய்கிற ஆசாரியர்மார்கள் மட்டும்தான் அதை புசிக்க முடியும். மற்ற சாதாரண ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு, சபையாருக்கு அது தவிர்க்கப்படுகிறது. அது பரிசுத்தமானது. சாதாரண ஜனங்கள் அல்லது சபையார் அதை புசிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் பிரதான ஆசாரியரும் மற்ற ஆசாரியர்கள் மட்டுமே. பொது ஜனங்களுக்கு, சபையாருக்கு பலிபீடத்தோடு ஐக்கியப்படுவதற்கான சாத்தியம் இல்லை. அதிலும் பாவ நிவாரண பலிக்கென்று ஒரு விசேஷித்த நிபந்தனையை நாம் கட்டளையை பழையற்பாட்டிலே காண முடியும். பாவ நிவர்த்தி நாள் என்று நாம் சொல்லுகிற எபிரேய பதத்திலே யாம் கிப்பர் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அன்று செலுத்தப்படுகிற அந்த பாவ நிவாரண பலி, அதனுடைய இரத்தத்தை பிரதான ஆசிரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எடுத்து செல்வார். இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது 7:10 இது நிறைவேறும். அன்று செலுத்தப்படுகிற அந்த பாவ நிவாரண பலியை ஆசாரியர் புசிக்க முடியாது, பிரதான ஆசாரியர் சாப்பிடக்கூடாது. அது பரிசுத்தமானது. அது பாளையத்துக்கு புறமே கொண்டு செல்லப்பட்டு முழுவதுமாக தகனிக்கப்பட வேண்டும். அதனுடைய பங்கு முழுமையாக கர்த்தரை சாரும். அதிலே ஆசாரியனுக்கோ பிரதான ஆசாரியருக்கோ பங்கு அல்ல. பலிபீடத்திலிருந்து அன்று வருகிற அந்த ஆகாரம் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே சொந்தமானது. இப்படிப்பட்ட நிபந்தனைகளை நாம் பழைய பட்டிலே காண முடியும். மற்ற பலிகளை பிரதான ஆசாரியரும் மற்ற ஆசாரியர்களும் புசிக்கலாம், ஆனால் பொது ஜனங்களுக்கு எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு விசேஷமான காரியம் என்ன என்று நாம் பார்த்தோம்னால், ஒரே ஒரு பலியிலே பொது ஜனம், வெகு ஜனம், நம்மை போல சாதாரண இஸ்ரவேல் சபையா அதிலே பங்கெடுக்க முடியும். அது என்ன பலி என்று நாம் பார்த்தால் சமாதான பலி. சமாதான பலியில மட்டும் தேவனாகிய கர்த்தர் பங்கெடுப்பார், ஆசாரியன் பங்கெடுப்பார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் சபையார், பொது ஜனம், சொசைட்டி வில் டேக் பார்ட், 3 பலிபீடத்திலே பங்கெடுப்பார்கள். எந்த பலி? சமாதான பலி. சமாதான பலியின் குறிப்புகளை பற்றி லேவியராகமும் 16 நாம் அதனுடைய விளக்கங்களை பார்க்க முடியும். சமாதான பலி அன்று செலுத்தப்படுகிற அந்த பலி மிருகத்தின் இரத்தமும் கொழுப்பும் தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறதா. கொழுப்பும் இரத்தமும் தேவனுடைய பங்கு. அந்த மிருகத்தின் மார்க்கண்டமும் வலது முன்னந்தொடையும் ஆசாரியன், பலி செலுத்திய ஆசாரியனுக்கு பங்காக சேர வேண்டும். இதை நித்திய கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய மற்ற பாகங்கள் பலி செலுத்த கொண்டு வந்த நபரையும் அவர் குடும்பத்தாரையும் சாரும். இதுதான் சமாதான பலி. அவர்கள் அந்த பலியை அந்த கூடாரத்தின் பிரகாரத்திலே புசிக்க வேண்டும். இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதான பலியிலே மட்டும் தேவனாகிய கர்த்தர், ஆசாரியன், ஜனங்கள் மூவரும் அதிலே பங்கெடுப்பார்கள்.
இப்படிப்பட்ட பழக்கங்கள் இஸ்ராயலிலே தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. சாதாரண ஜனங்கள் சபையார் சமாதான பலியிலே பங்கு பெறுவார்கள், அது வழிபடுத்திலிருந்து வருகிற ஆகாரம், அதிலே அவர்கள் பங்கெடுப்பார்கள், அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதப்படுகிற காலத்துல எபிரேய மதத்திலிருந்து யூத மதத்திலிருந்து விசுவாச மார்க்கத்துக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக கிறிஸ்தவர்களாக வந்தவர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. சமாதான பலி நாங்கே அங்கே புசிக்க முடியும், யூத மார்க்கத்தில் பலிபீடத்தோடு ஐக்கியப்பட்டு இருப்போம், கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி ஐக்கியப்படுகிறது, எங்களுக்கு பலிபீடம் எது என்று கேட்கிறார்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த வசனத்தை நாம் விண்ணம் விளக்கி சொல்ல வேண்டுமானால் எபிரேயர் எழுதின நிருபம் 13:10 நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதே 13:9 வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இந்த ஆசிரியர் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். போஜன பதார்த்தங்களினாலே முயற்சி செய்தவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. அதாவது பழைய ஏற்பாட்டு வெண்கல பலிபீடத்தின் சமாதான பலிகளிலே பங்கு பெற்ற இஸ்ரேல் மார்க்கத்தாருக்கு அது பலன் கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தார்கள், சமாதான பலியிலிருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற நாகரத்தை உட்கொண்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிசிக்கல் ஃபுட், ஒரு ஆகாரத்தை புசிப்பதினால் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நமக்கும் ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் பலிபீடத்திலிருந்து வந்த ஆகாரத்தை புசித்ததினால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அது உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இதை சொல்லுகிறார், இது நீங்கள் ஒரு போஜனத்தினால உங்கள் இருதயம் ஸ்திரப்படக்கூடாது. பலிபீடத்திலிருந்து எனக்கு ஏதோ ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு ஆகாரமோ கிடைத்ததுனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடாது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 15:5 நாம் பார்க்கும்போது, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, இந்த பரிசேய சமயத்தார் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்கள் பேதுரு பீட்டர்கிட்ட என்ன தர்க்கம் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தால், சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். யார் சொல்லுகிறார்? பரிசேய மார்க்கத்தார் கிறிஸ்தவராக மாறினவர்கள் அப்போஸ்தலர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு பேதுரு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், 9 நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினால சுத்தமாகிறது. பலிபீடத்தோடு ஐக்கியமாயிருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு ஆகாரத்தை ஒரு போஜனத்தை புசிப்பதினால் சுத்தமாகிறது அல்ல. ஏனென்றால் பலிபீடத்தின் பிரமாணம் பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாகிறது. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு போஜனத்தை நான் புசித்தால் அது எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு பரிசுத்தம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். யூத ஜனங்களைப் போல புறஜாதியாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த பரிசேயர்கள் புறஜாதியார்களை யூத முறைமைகளை கடைபிடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். அதற்கு பதிலாக பேதுரு என்ன சொல்கிறார்? 9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, இருதயம் விசுவாசத்தினால் சுத்தமாகிறது. பலிபீடத்தோடே ஐக்கியமாக இருக்கும்போது பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு போஜனத்தை நாம் புசிக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்தின் நம்பிக்கை. ஆனால் விசுவாச பிரமாணத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்தினாலே இருதயத்தை தேவன் சுத்தமாக்குகிறார். நமக்கும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதிக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 10 நாம் படிக்கும்போது, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை
சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ. நம்ம எபிரேயர்க்கு எழுதின நிருபம் 13:9 பார்த்தோம், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. அதே இது பேதுரு இங்கு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ. அப்போ ரட்சிப்பு நமக்கு கிருபையினாலே வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ, அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்று பேதுரு அந்த பரிசேயருக்கு பதிலாக சொல்லுகிறார். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3:24 பவுல் எழுதுகிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், எப்படி ஆக்கப்படுகிறோம்? கிருபையினால் இலவசமாய், அதற்கு கிரைம் நாம் ஒன்றும் செலுத்தவில்லை, இலவசமாய் கிருபையை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் மறுபடியும் எழுதுகிறார் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவ கிருபை. கிருபை விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு போஜனத்தை நாம் உட்கொள்வதனாலே, பிசிக்கல் ஃபுட்டுனால, ஒரு சாக்ரமந்தினாலே, ஒரு அருட்சாதனத்தினாலே நமக்கு பரிசுத்தம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அது கிருபையினால அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் மீட்கப்படுகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் மறுபடியுமாக குறிப்பிடுகிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களை அழைத்த தேவன் கிருபையினால் அழைத்திருக்கிறார். மறுபடியும் கிருபை 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 பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார். 7 நாம் பார்க்கும்போது, வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன். அப்போ இருதயம் ஸ்திரப்படுவது கிருபையினாலே, ஒரு போஜனத்தினால அல்ல, ஒரு பலி செலுத்தப்பட்ட விருந்தினாலே அல்ல. இந்த வாக்கியங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது, போஜன பதார்த்தங்களினால் அல்ல. பிசிக்கல் ஃபுட் நம்மை பரிசுத்தப்படுத்தாது, சாக்கிரமந்துகள் நம்மை பரிசுத்தப்படுத்தாது, அருட்சாதங்களை நம்மை பரிசுத்தப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் மட்டுமே நம்மை ரட்சிக்கும், நம்மளை மீட்கும், நம்மளை பரிசுத்தமாக்கும். இது கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. மறுபடியும் கிருபை கிருபை என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வெண்கல பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த போஜன பதார்த்திற்கும் பலி விருந்திற்கும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் பலிபீடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆகாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வெண்கல பலிபீடத்திலிருந்து அந்த போஜன விருந்து, அந்த பலி விருந்து பங்கு பெறுகிறவர்களுக்கு கிடைத்தது. அது எல்லாரும் அருந்த முடியாது. ஒரு சில பலிகள் ஆசாரியருக்கு மட்டுமே போய் சேரும். பாவ நிவர்த்தி நாள் என்று செலுத்தப்படுகிற அந்த பலி ஆசாரியர் கூட அதை அருந்த முடியாது. சமாதான பலியில மட்டுமே வெகு ஜனம், பொது ஜனம் அருந்த முடியும், சபையார் உட்கொள்ள முடியும். அது இட் வாஸ் எ பிசிக்கல் ஃபுட். இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆகாரம் இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஃபுட், அதாவது ஆவிக்குரிய ஆகாரம். அடுத்ததாக, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பலிகளை ஆசாரியர்கள் மட்டுமே உட்கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த நிபந்தனை கிடையாது. கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தில் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, அத்தனை பேருக்குமே அந்த ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்து வெண்கல பலிபீடத்திலிருந்து நமக்கு கிடைத்த அந்த போஜன பதார்த்தம் இட் வாஸ் எ பார்ஷியல் ஃபுட், ஒரு பகுதியான ஆசீர்வாதம் மட்டுமே. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து புதிய ஏற்பாட்டு காலத்து பலிபீடத்திலிருந்து நமக்கு ஒரு முழுமையான ஆகாரத்தை, காம்ப்ரஹென்சிவ் ஃபுட் ஃபார் எவ்ரி திங், நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, நம்முடைய ரட்சிப்புக்கு, மீட்புக்கு, சுகத்துக்கு, பாவ நிவர்த்திக்கு, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபுட், ஒரு முழுமையான ஆகாரத்தை நமக்காக அந்த பலிபீடத்திலே
தன்னையே அந்த தேவாட்டுக்குட்டி செலுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இட் வாஸ் எ பார்ஷியல் ஃபுட், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு முழுமையான ஆகாரத்தை தருகிறார். பழைய ஏற்பாட்டு நியமங்களை நாம் பார்க்கும்போது பாவ நிவாரண பலி, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு செலுத்தப்படுகிற பலியை பிரதான ஆசாரியன் புசிக்க முடியாது. எந்த ஆசாரியரும் அதை தொடக்கூடாது. அது பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே நமக்கு பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து பலியாகிறார், தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், விசுவாச மார்க்கத்தார் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை, அந்த பலிபீடமாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிப்பதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, அனுமதி உண்டு. அடுத்ததாக இரத்தத்தை புசிப்பதற்கு ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்திலே தடை செய்து வைத்திருந்தார். இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, அதை நீ புசிக்க கூடாது என்று, இட் வாஸ் எ ஸ்ட்ரிக்ட் லா, இரத்தத்தை நீ புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தருகிறார். என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். பிளட் வாஸ் ப்ரொஹிபிட்டட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆவிக்குரிய ரீதியிலே விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டாக கொடுக்குறார், ஆவிக்குரிய ஆகாரமாய் நமக்கு தருகிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று பார்த்தோம். அந்த பலிபீடத்திலிருந்து நாம் புசிப்பதற்கு நமக்கு போஜன பதார்த்தம் வருகிறது என்று பார்த்தோம். யார் புசிக்கலாம், யார் புசிக்கக்கூடாது என்று பார்த்தோம். இந்த பலிபீடம் எங்கு இருக்கிறது? எபிரேயர்கள் என்னும் 13:11 நாம் பார்க்கும்போது, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். இதைத்தான் யாம் கீப்பர் என்று சொன்னேன். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள், 7-10 நடைபெறுகிற ஒரு மகா பரிசுத்தமான பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். தொடர்ந்து பார்க்கும்போது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட அந்த மிருகத்தின் உடல் பாளையத்துக்கு புறம்பே தகனிக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் எருசலேம் நகரத்தின் மதில்களுக்கு வெளியே பாடுபடுகிறார். இதனுடைய பொருள் என்ன, தாற்பரியம் என்ன? பாளையத்துக்கு புறம்பே செல்வது என்றால் என்ன? ஒரு சமுதாயத்தை விட்டு புறம்பே செல்வது, இஸ்ரவேல் சபையை விட்டு புறம்பே செல்வது. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சபையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாளையத்தை விட்டு, அவர்கள் வசிக்கும் ஸ்தானத்தை விட்டு வெளியே செல்கிறது தான் புறம்பே செல்வது. பாளையத்தை விட்டு புறம்பே செல்வது, யார் செல்வார்கள்? அந்த சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள், தீட்டானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகிகள், இப்படிப்பட்டவர்களை, தவறு செய்தவர்கள், மரண தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறவர்களை பாளையத்துக்கு வெளியே வாழும் ஸ்தானத்திலே, சொசைட்டியை விட்டு வெளியே கொண்டு போய் தண்டனை கொடுப்பார்கள். மோசேயினுடைய சகோதரியாக மிரியம் விஷயத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் குஷ்டரோகியாக தண்டிக்கப்படுகிறாள். 7 இந்த சொசைட்டியை விட்டு வெளியே தள்ளி வைக்கிறாங்க. அதே போல இஸ்ரேல் தேசத்திலே குஷ்டரோகிகள் அனைவருமே சமுதாயத்திற்குள்ளே வர முடியாது, பாளையத்துக்குள்ளே வர முடியாது. அவர்கள் பாளையத்துக்கு வெளியே நிற்க வேண்டும், பனிஷ்மெண்ட் ஏரியான்னு வச்சுக்கலாம். அப்போ பாளையத்துக்கு புறம்பே போவதென்றாலே ஒன்று தண்டனை அனுபவிக்க வேண்டும், இல்லை தீட்டாக வியாதிக்காரராக இருக்க வேண்டும், ஒதுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும், சொசைட்டியோட வாழ தகுதி இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தள்ளப்படுகிறார். எப்படி அந்த பாவ நிவர்த்தினால் அன்று கொல்லப்பட்ட மிருகம் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் தீட்டாக தகனிக்கப்பட்டதோ அதே போல எருசலேம் மதில்களை தாண்டி பட்டணத்திற்கு வெளியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கேயே சிலுவையில் அறைகிறார்கள். இந்த பழையற்பாட்டின் சத்தியம் அவருக்குள்ளே நிறைவேறுகிறது. பாளையத்துக்கு புறம்பே நமக்காக கொண்டு செல்லப்படுகிறார், அவர் தீட்டாக கருதப்படுகிறார். மனிதர்களுக்குள்ளே வாழ்வதற்கு அவர் தகுதி அல்ல. ஹி டசன்ட் டிசர்வ் எ காமன் மேன்ஸ் டெத். ஒரு சராசரி மனிதனை போல மறிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் மேல் எல்லா பழியும் சுமத்தி, பாவத்தை சுமத்தி தீட்டாக கருதி தண்டிக்கப்பட்டு பாளையத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்படுகிறார். இப்போ அந்த 10 நாம் பார்த்தோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடம் எங்க இருக்கு? பாளையத்துக்கு புறம்பே. பழையப்பட்ட காலத்திலே பலிபீடம் எங்க இருந்தது? பாளையத்திற்கு நடுமையத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகிலே. இந்த பலிபீடத்தில் பலி செலுத்தி விட்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியும். இது பழையற்பாட்டின் பிரமாணம். ஜனங்களின் மத்தியிலே
கூடாரத்தின் நடுவிலே அது காணப்பட்டது, வாசலின் அருகே காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடம் அவர் ஆலயத்தின் நடுவே காணப்படவில்லை. அவர் எருசலேம் மதில்களுக்கு வெளியே புறம்பே இருக்கிறார், பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த ஆல்டரில், இந்த பலிபீடத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டுமானால் சொசைட்டியை விட்டு நாம் போகணும். நாட் இன் த லிட்ரல் சென்ஸ், ஜனங்கள் எல்லாம் விட்டு ஒதுங்கணும்னு நான் சொல்ல வரல. எல்லா ஜனங்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும் விட்டு விலக வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை. மாறாக நம்முடைய உலக ஆசைகளை விட்டு, உலக இச்சைகளை விட்டு, இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்வது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதை விட்டு நாம் அவர் பின்னே செல்ல வேண்டும். அவர் எப்படி எருசலேம் நகரத்திற்கு புறம்பே சென்றாரோ அதே போல இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பாளையத்தை விட்டு புறம்பே அந்த பலிபீடத்திற்கு செல்வதென்றால் என்ன பொருள்? நாம் இந்த உலகத்தை போல வாழக்கூடாது, இந்த உலகத்தார் போல நாம் சிந்திக்கக்கூடாது. அவர்கள் போல பாவ வாழ்க்கை, சிற்றுன்பங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு, நம் சுய இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு வாழாமல் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பாளையத்துக்கு புறம்பே செல்ல வேண்டும். நம்மை நாமே வெறுக்க வேண்டும், பாவ இச்சைகளை விட வேண்டும், பாவ சுபாவத்தை விட வேண்டும், நம்முடைய சுயத்தை விட வேண்டும், மாம்ச சிந்தையை விட வேண்டும், கிறிஸ்துவின் அடிச்சுவர்களை பற்றி கொண்டு பாளையத்துக்கு புறம்பே இந்த பலிபீடத்தை தேடி நாம் செல்ல வேண்டும். 13 வசனத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். தேவ சிந்தை, ஆவிக்குறை சிந்தை கொண்டு, மாம்ச சிந்தையை சிலுவையில் அறைந்து விட்டு பாளையத்துக்கு புறம்பே கர்த்தருடைய பலிபீடம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது நமக்காக. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்திலிருந்து வேறு பொறிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்திற்கு நாம் அந்த பலிபீடத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். இதுவரை 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆகாரம், ஒரு போஜன பதார்த்தம் கிடைக்கிறது, அது ஆவிக்குரிய போஜனம். அடுத்ததாக அதில் யாரில் பங்கெடுக்க முடியும், அது எங்கு இருக்கிறது என்று சொன்னேன். விசுவாச மார்க்கத்தார் அதில் பங்கெடுக்க முடியும், அது பாளையத்துக்கு புறம்பே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்கிறேன். இந்த பலிபீடத்திலே நமக்கு என்ன வேலை, நமக்கு என்று ஆண்டவர் சில ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஆகிய பலிபீடத்திலே நாம் என்ன செலுத்த வேண்டும்? அங்கிருந்து நம் ஆகாரம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சமாதான பாலியை செலுத்தி அதன் ஒரு பகுதியை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபாதார பலியாக, சமாதான பலியாக, பிதாவுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ணுவதற்காக பலியாக அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய பலிபீடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்போ நாம் என்ன செலுத்த போகிறோம்? இந்த பலிபீடத்தில் ஒரு சில கடமைகளை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன என்று நாம் பார்த்தோம்னால், பேதுரு எழுதின 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மை இயேசு கிறிஸ்துவின் பலிபீடத்தில் வேலை செய்வதற்காக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எந்த பலிபீடம்? இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடம். பழையற்பட்டு காலத்தில் இருந்த அந்த பிரதான ஆசாரியத்துவம், ஆரோனை போல அழைக்கப்படுதல், அந்த கனமான ஊழியம், அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மை ஆரோனை போல ஆண்டவர் அழைக்கப் போவது கிடையாது. விசுவாச மார்க்கத்தார் அனைவருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த பலிபீடத்திற்கு நம்மை நியமித்திருக்கிறார். ஒரு சிலர்களை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே இந்த பலிபீடத்திலே பணிவிடை செய்ய அதிகாரம் உண்டு. இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் பலிபீடம் மூலமாய் தேவனுக்கு ஆவிக்கேற்ற பலிகள். நம் எல்லாரையும் ஆசாரியர்களாக, ராஜரீக ஆசாரியராக தெரிந்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் நாம் செலுத்த வேண்டிய சில கடமைகளுக்கு, வி ஹாவ் டியூட்டிஸ் அட் திஸ் ஆல்டர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆரோனை போல தேவன் அழைக்கிறதில்லை. எப்படிப்பட்ட அழைப்பு என்று நாம் பார்த்தோமானால்,
ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். ஆரோன் லேவி குலத்திலிருந்து வருகிறார். அவருடைய அழைப்பு புதிய ஏற்பாட்டு காலத்திலே செல்லாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. ஆரோனுடைய அந்த கனமான அந்த ஊழியம் மாற்றப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது? இப்ரேயர் எழுதின நிருபம் 7:14 நான் படிக்கும்போது இந்த ஆசாரியத்துவம் எப்படி ஆரோனிலிருந்து யூதா கோத்திரத்துக்கு மாற்றப்பட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியத்துவம் யூதா கோத்திரத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆரோனை போல அழைப்பு இனிமேல் நமக்கு கிடையாது. விசுவாச மார்க்கத்தார் அனைவருமே இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடத்திலே அவருக்கு கடமைகளை செலுத்த அங்கு பணிவிடை செலுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே நம்முடைய இதயம் ஸ்திரப்படுவது நல்லது. இந்த இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, செலுத்த வேண்டிய பலிகள் என்ன, இதனை பற்றின குறிப்புகளை எபிரேயர் 13:15-16 நாம் காண முடியும். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம். பேதுரு 2:2 நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த நாம் ஆசாரியராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே இவர் குறிப்பிடுகிறார். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக, யார் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடம் மூலமாக நாம் இந்த பலிபீடத்தில் செலுத்த வேண்டிய பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே கேளுங்கள். ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய பலியை இயேசு கிறிஸ்து மூலமாக செலுத்துங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். 3 காரியங்களை இங்கே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். 10 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று பார்த்தோம். அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது என்று பார்த்தோம். இந்த பலிபீடம் எங்கு இருக்கிறது, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த பலிபீடத்தில் நாம் செலுத்த வேண்டிய 3 பலிகள், ஆவிக்கேற்ற பலிகள், இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்த வேண்டிய பலிகள். 1 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, 2 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம் இந்த ஒரே பலிபீடம் நமக்கு உண்டு. அவர் தன்னைத்தானே நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஆகாரமாக கொடுத்திருக்கிறார். பாளையத்துக்கு புறம்பே அந்த பலிபீடத்தை பார்க்க, அதில் பணிவிடை செய்ய நாம் செல்ல வேண்டும். அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும், உட்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஆவிக்குரிய பலனாக மாற வேண்டும். கைமாறாக நாம் செலுத்த வேண்டிய பலிகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்யும் பலி, தான தர்மம் செய்யும் பலி. இப்படிப்பட்ட 3 பலிகளை செலுத்தும்படி எபிரேயர்களின் நிருபத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. போஜன பதார்த்தங்களினாலே, செலுத்தப்பட்ட பலி விருந்தினாலே இருதயம் ஸ்திரப்படக்கூடாது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். நமக்காக பஸ்கா ஆகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை தருகிறார். இந்த ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும் போது இந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, பரிசுத்தம் கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ச்சி கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. அவரை தேடி நாம் பாளையத்துக்கு புறம்பே செல்ல வேண்டும். கிருபையின் வாசல் அடைப்பட இன்னும் அதிக நாட்கள் கிடையாது. கிருபையின் காலம் முடிகிற தருவாயில் இருக்கிறோம். இன்னும் கர்த்தரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் நித்திய ஜீவன் தருவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய இந்த பலிபீடத்தை நாம் பற்றி கொள்வோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர்களுடைய காவல் சிநேகமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் சதாகாலமும் இருப்பதாக. ஆமேன்.